Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பழசல அதுங்க பேசி அதன் திரும்ப தம்பி உங்கள்கிட்ட வந்துட்டாருலிங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நிரந்தரமா வந்திருந்தா சந்தோஷப்படல நட்ராயா? ஏதோ ஒரு கோபத்துல இவன் டெம்பரரியா தானே வந்திருக்கான். கோபம் சரியானதும் திரும்ப அவகிட்ட தானே போக போறான். அப்பா இல்லப்பா, நான் அப்படிலாம் போக மாட்டேன். வாழ்க்கையில எது முக்கியம், யார் முக்கியம்னு எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா. உன்னை எப்படி நம்புறது ஜீவா? பணமும் வேண்டாம், உறவும் வேண்டான்னு அவளுக்கா? எங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு போன இல்ல, அவ மேல அவ்வளவு பைத்தியமா இருந்த நீ அவளை எப்படி விட்டுட்டு வந்த? அப்படி என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள? எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம்ப்பா. ஒரு ஆக்சிடென்ட் ஆல என்ன கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேலையும் இல்ல, வருமானமும் இல்லங்கறப்பதான் அவ மொத்தமா மாறிட்டப்பா. எதை பத்தியும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்றதும் இல்ல, முக்கியமான விஷயங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்றதும் இல்ல. நான் ஏதாவது சொன்னா அத கேக்குறது கூட கிடையாதுப்பா. எல்லா முடிவையும் அவ என்ன கேட்காம அவளே எடுக்கிறாப்பா. அவ இழுத்த இழுப்பு எல்லாத்துக்கும் நானும் வரணும்னு நினைக்கிற என் குடும்பத்துல எனக்கான இடம்ங்கறதே இல்லாம போயிடுச்சுப்பா. நான் இருக்கிறதே வேஸ்ட்ங்கிற மாதிரி அவ என்ன நினைக்க வச்சிட்ட. அந்த அவமானம் எல்லாம் தாங்காம தான் நான் உங்ககிட்டயே வந்துட்டேன்ப்பா. அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, அவ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு நான் அப்பவே சொன்னேன். அவளை தவிர யாருமே நல்லவங்க இல்லைங்கிற மாதிரி நீ அவளுக்காக ஓடுன. உன் அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ண கடைசியில அந்த மயில் அவ சுயரூபத்தை காட்டிட்டா பாத்தியா? டேய், உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நான் சொல்லல. பெரியவங்க அனுபவத்தால ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை கேட்டுக்கணும். நீயும் என் பேச்ச கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆமாப்பா, இப்பதான்ப்பா எனக்கு எல்லாமே புரியுது. I'm so sorry, pa. சரி விடுறா. இந்த வயசை கிராஸ் பண்ணி வர்றப்ப எல்லாருக்கும் வர்ற தடுமாற்றம் தான். நல்லது கெட்டதை பத்தி யோசிக்காம தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடும். சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு மீண்டு வந்துருவாங்க, சில பேர் அந்த வேதனையிலேயே வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. ஆனா என் பையன் தப்பான முடிவு எடுக்காம என்கிட்டே திரும்பி வந்திருக்கான், அதுல எனக்கு சந்தோஷம்தான் ஜீவா. இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். நீ கை கூட எதுக்கு சார்? முதல்ல கை வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மயில. எதுக்கு சார் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பூபதி இப்பதான் போன் பண்ணாரு. நீ அந்த பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டியா? மயில, வர புதன்கிழமை மெயின் எக்ஸாம் இருக்காங்க, அதையும் கிளியர் பண்ணிட்டா இன்டர்வியூ தான். அதுலயும் பாஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு வருஷம் ட்ரைனிங். அது முடிஞ்சதும் இமிடியட்டா அவனுக்கு போஸ்டிங் போட்டுருவான். ஒவ்வொரு ஸ்டேஜையும் இதே மாதிரி வெற்றிகரமா கிளியர் பண்ணி நீ நினைச்சதை சாதிக்க போறமே. நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீஸரா கம்பீரமா வந்து நிக்க போற, அது இப்பவே என் கண்ணுல தெரியும். கற்பனை பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான், உன் கனவெல்லாம் நனவாயிடும். என்னாச்சு உனக்கு? நீ ஜெயிக்க போறன்ற சந்தோஷம் தலகால் புரியா நான் பேசிட்டு இருக்கேன். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க வேண்டிய நீ சந்தோஷமே இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிற. நிஜமாவே நான் பறி கொடுத்துட்டு தானே சார் நிக்கிறேன். நான் ஐபிஎஸ் ஆகணும்னு எனக்கு முன்னாலேயே ஆசைப்பட்டது என்னோட அம்மா. அவங்களே இப்ப என்ன பெருத்து ஒதுக்கிட்டாங்க. ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு நான் தயாராகிறதுக்கு எல்லா வகையிலயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுது ஜீவா. அவரும் என்னை விட்டு விலகி போயிட்டாரு. என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த
ரெண்டு பேருமே என் கூட இல்லங்கிற போது என்னால எப்படி சார் சந்தோஷப்பட முடியும்? இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால ஒழுங்கா எக்ஸாம் எழுத முடியுமான்னு கூட தெரியல. நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவை வெளிச்சது இந்த அம்மா. அதுக்கு எல்லா வகையிலையும் துணையா இருந்தது ஜீவா. அவங்க ரெண்டு பேர் கடமை அவங்க முடிச்சிட்டாங்க. எக்ஸாம் சின்சியரா எழுதுறதுதான் உன்னோட கடமை. அவங்க விலகி நிக்கிறாங்கன்றதுனால நீ உன் கடமையிலிருந்து விலகிறது ரொம்ப தப்பு. நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதி அவங்க முன்னால ஐபிஎஸ் ஆபீசரா போய் நிக்கிறதுதான் நீ அவங்களுக்கு செய்யற மரியாதை. ஆனா என்னால எழுத முடியாதுன்னு கடைசி நேரத்தில் கைய துக்குறது நீ அவங்களுக்கு செய்யற துரோகம். இவ்வளவு காலமா அவங்க அம்மா செஞ்ச தியாகத்துக்கும் ஜீவா பட்ட கஷ்டத்துக்கும் துரோகத்தை பரிசா தரக்கூடிய இதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே இல்லை. ஒரு போலீஸ்காரனுக்கு இருக்கிற விசேஷமான குணம் என்ன தெரியுமா? சொந்த வாழ்க்கையில அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா வேலைன்னு வந்துட்டா வீட்டு பிரச்சனையை மறந்துட்டு மத்தவங்க பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டே இருப்பான். உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு பாக்கிறதுக்காக இத ஒரு சோதனையா எடுத்துக்கோ. இப்ப உன்னை சுத்தி நிறைய பிரச்சனைங்க இருக்கலாம், அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த பரீட்சைய நல்லபடியா எழுதிட்டு வா. ஆபீஸ்ல அது ஒண்ணுக்காக தான் உன்னை வருத்திக்கிட்டு இவ்வளவு காலமா நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, வருத்தப்பட்டு இருக்க, நிறைய தியாகமும் பண்ணிருக்க. அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லாம போயிடக்கூடாது. வாழ்க்கையில ஒண்ணு மாத்தி ஒன்னு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதையே நினைச்சு வருத்தப்பட்டோம்னா நம்ம கனவு என்னைக்குமே நிஜமா மாறாத. மலையேறி போறப்போ சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்கதான் செய்யும். சில சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போயிட்டா உச்சிய தொடவே முடியாது. நீ நினைச்சதை மட்டும் சாதிச்சுட்டா இழந்த சந்தோஷம் எல்லாமே உனக்கு திரும்ப கிடைச்சிடும். வில்ல கையில வச்சிட்டு இருக்கிற அர்ஜுனனுக்கு அவனோட குறி மட்டும்தான் தெரியும். நீயும் அந்த மாதிரி இருக்கணும். மத்த எல்லாத்தையும் மறந்துட்டு பரீட்சை எழுதி நல்லா பாஸ் பண்ற வழிய பாரு. இங்க வரப்ப ஒரு சின்ன குழப்பத்தோடுதான் வந்தேன். ஆனா இப்ப நீ பேசின வார்த்தையெல்லாம் என் மனச தெளிவாக்கிடுச்சுமா. முன்ன இருந்ததை விட இப்ப என் தைரியமும் நம்பிக்கையும் அதிகமாயிருக்க. பயம் சந்தேகம்னு எதுவுமே இல்லாம என் மொத்த உழைப்பையும் கொடுத்து இந்த எக்ஸாம் நான் நல்லபடியா எழுதிட்டு வரமா. வரேங்கா. என்ன விட, என் காதலை விட, என் கூட வாழப்போற வாழ்க்கையை விட உனக்கு ஐபிஎஸ் ஆகிறது தான் பெருசுன்னா என்ன மறந்து பாரு. இதுக்கு மேல எதுவும் பேசுறது கிடையாது, புரியுதா? நீ போலாம். கண்ணு, என்னது உங்க வரது காலத்துக்கு இருக்குன்னு ஏதோ கதையெல்லாம் சொன்னீங்க. அது இப்ப காலத்தோட கையில இல்ல, உன் கையில தான் இருக்குது. நானும் பாக்குறேன், புருஷனுக்காக நீ உன் கனவு தியாகம் பண்ண போறியா இல்ல உன் கனவுக்காக இழக்க போறியான்? ஐபிஎஸ்ங்கிற வழியை செலக்ட் பண்றதுதான் உனக்கு சரியான முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஜீவாவும் உன் ஐபிஎஸ் ஆக்கணும்னு ஆசைப்பட்டவன் தான். இப்ப ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வருத்தம், தப்பான ஆற்றலோட சேர்ந்துகிட்டு உனக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். இது நிரந்தரம் இல்லாம
நேத்து வரைக்கும் பாசிட்டிவா இருந்தவன் இன்னைக்கு உன் லட்சியத்துக்கு நெகட்டிவா மாறி இருக்கான். நாளைக்கு திரும்பவும் பாசிட்டிவா மாறுவோம். உன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னை தேடி வருவான். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றப்போ இதுதான் எனக்கு வேணும்னு நீ ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கலாமே. அதே இதை சார் நானும் சொல்றேன். நான் அவர் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் மனசு மாறலாம்ல, அப்ப நான் என் கனவை நிறைவேற்றிக்கலாம்ல சார். இல்லம்மா இல்ல, இப்போ உனக்கு வயசும் இருக்குது வேகமும் இருக்குது. இதே வேகத்துல நீ ஓடுனா மொத அட்டம்ப்ட்லயே நீ நினைச்சத சாதிச்சாலும் குடும்பம் குழந்தை ஆனதுக்கு அப்புறம் கருகி சாம்பலா போன கனவை மீட்டெடுக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பல பெண்கள் சாதிச்சிருக்காங்க, நீ சொல்லலாம். அவங்க நினைச்சதை அடைஞ்சும் இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லவே இல்லையே. சூழ்நிலையால அவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு தனிப்பட்ட ஆளோட விருப்போ வெறுப்போ யாருக்கும் தடையா மாறிடக்கூடாது. அதை ஏத்துக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. ஏன்னா இது உன் ப்ரொஃபஷனல் வாழ்க்கை. பர்சனல் வாழ்க்கையில அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு யாரு வேணா வந்து குடுத்துக்கலாம். ஆனா ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில நீ மட்டும்தான் முடிவெடுக்க. புருஷனாவே இருந்தாலும் அதுல தலையிடுற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இதை சாதிக்கணும், அதை செஞ்சு காட்டணுங்கிற வைராக்கியம் இருக்கும், இருக்கணும். அந்த வைராக்கியம் தான் அவனோட அடையாளம். அந்த அடையாளத்தை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. ஐபிஎஸ் ஆகணுங்கிற உன்னோட கனவு நிறைவேறிட்டா மற்ற எல்லா சந்தோஷமும் உன்னை தானா தேடி வரும். பாரு, அப்பாங்கிற ஸ்தானத்துல உன்னை என் பொண்ணா நினைச்சு நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தெளிவான முடிவு எடுக்க வேண்டியது நீதான். எக்ஸாம் எழுதுற காதல விழலையா? எழுந்துருன்னு. எதுக்கு சார்? உன் காலு கீழ ரெண்டு மூணு பேப்பர் கிடக்குது, இதெல்லாம் என்னது? தெரியல சார். நடிக்காதம்மா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இந்த பேப்பர்ல என்ன இருக்கு? நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல சார். ஏய், சும்மா போய் சொல்லாத. இந்த விட்டு பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து நீ ஆன்சர் எழுதுனதை நான் பார்த்தேன். காத்துல இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு, நீ எடுக்காம விட்டுட்ட. சார், நீங்க சொல்ற மாதிரில எதுமே நடக்கல. எனக்கு பிட் அடிக்கிற பழக்கமே இல்ல. அது பெரிய கிரைம்னு நினைக்கிறவனா? ஸ்கூல் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம்னு எல்லாத்துலயுமே படிச்சுதான் சார் நான் டாப்பரா இருக்கேன். பிட் அடிச்சு பாஸ் ஆக வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. என்ன மாதிரிலாம் படிச்சுதான் டாப்பர் ஆனா வாய்க்கிழிய பேசுன? நீ படிச்ச லட்சணம் இதுல இருந்தே தெரியுது. இவங்க எல்லாரும் நேர்மையா தான் எக்ஸாம் எழுதுறாங்க. நீ மட்டும் குறுக்கு வழியில போய் பாஸ் ஆயிடலாம் பாக்குறியா? வெக்கமா இல்ல உனக்கு? அந்த மாதிரி எல்லாம் எந்த நோக்கமும் எனக்கு இல்ல.
நீங்க அபாண்டமா என் மேல பழிய போடுறீங்க. இந்த பேப்பர் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பாத்தீங்களா மேடம், இந்த பொண்ணு எப்படி போய் சொல்லுதுன்னு, இவ டெஸ்க்ல மட்டும் இவ்வளவு பிட் பேப்பர்ஸ் இருக்கு, கேட்டா தெரியாதுன்னு சொல்லுது. இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு. நுழைஞ்சு முடியாது சார். நிறைய வாய்ப்பு இருக்கு சார், நான் அடிச்சு சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் அவளை டென்ஷன் பண்ணிட்டே இரு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு குடச்சல் கொடுத்துக்கிட்டே இரு. அப்பதான் எக்ஸாம்ல சொதப்பி அவ ஃபெயில் ஆவா. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கேன். இது பார், மொத அட்டம்ல தான் சொதப்பிட்டேன். இதையாவது ஒழுங்கா செய். அவ ஃபெயில் ஆவற நியூஸ் தான் எனக்கு கேட்கணும், இல்ல நான் ஒன்னு முடிச்சிருவேன். சரிங்க. என்னாச்சு, மத்தவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க, நீ இவ்வளவு லேட்டா வர? அந்த ஆள் திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஆமா சார், பெல் அடிச்சதுமே என் பேப்பரை அவர் புடுங்கிட்டாரு சார். எனக்கு நல்லா தெரியுது சார். யார் சொல்லி இவர் இப்படி எல்லாம் செஞ்சாருன்னா சார் எனக்கு புரியல. அவன் எப்படி இந்த பக்கம் தானே வரணும், அவனை புடிச்சு உள்ளுக்குனா அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். எக்ஸாம் எழுத விடாம அவர் என்ன தடுக்கணும்னு நினைச்சாரு, அதுதான் நான் முறியடிச்சிட்டேன்ல சார். அதுவே போதும் சார், இந்த இடத்துல வீண் பிரச்சனை எதுவும் வேணாம் சார். மயில, நீ சொல்றதும் சரிதான், ஆனா அவனை நான் விடவே மாட்டேன். அவனுக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகும். வந்திருக்கல்ல, அப்போ உனக்கு நான் முக்கியமே இல்ல, உன்னோட ஐஏஎஸ் கனவு தான் முக்கியம், அப்படித்தானே? என் காதல் வேண்டாம், உன் காக்கி யூனிஃபார்மே போதும்னு நினைச்சிட்டல்ல ஜீவா. அந்த மாதிரி எல்லாம் இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கோ கேக்குறதுக்கோ எதுவுமே இல்ல. நான் உன்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தப்பவே நீ யோசிச்சிருக்கவே கூடாத. உன் இடத்துல நான் இருந்திருந்தன் வை, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி நான் அடிச்சு சொல்லிருப்பேன். நான் உனக்கு யோசிக்கிறதுக்கு டைமும் கொடுத்தேன், நல்ல முடிவோட வருவேன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன், என்னை ஏமாத்திட்டேன். உனக்குள்ள இருந்தது பொய்யான காதல்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஜீவா ப்ளீஸ், ஜீவா கொஞ்சமாச்சு நியாயமா பேசுங்க. உன்ன தியாகம் செஞ்சாதான் இன்னொன்னு கிடைக்கும்னு இப்படி நெருக்கடி கொடுத்தா எப்படி ஜீவா சரியா இருக்கும்? உன் ப்ரொஃபஷன் நம்மளோட பர்சனல் லைஃப பாதிக்குதுன்னா அது வேண்டாங்கிற முடிவை தான் நான் எடுக்க முடியும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்கணும் மயிலு, ஆனா நீ அதை ஏத்துக்கவும் இல்ல, இப்ப வரைக்கும் அந்த முடிவே இல்லாம தான் நீ பேசிட்டு இருக்க. இல்ல, எப்ப என் அன்பை விட உன்னோட ப்ரொஃபஷன் தான் உனக்கு பெருசுன்னு தோணுச்சோ அப்பவே நமக்குள்ள இருந்த காதல் செத்து போயிடுச்சு. உன் வாழ்க்கையில எனக்கான இடம் என்னங்கறத நீ தெளிவா புரிய வச்சிட்ட.
இனிமே என் வாழ்க்கையில உனக்கு இடமே கிடையாது. ஜீவா, அப்படி சொல்லாதீங்க ஜீவா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் பக்கம் என்ன நியாயம் இருக்குங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஜீவா. இல்ல, உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கைய ஆரம்பிக்காமலே நீயும் நானும் குட் பை சொல்லிக்க போற நேரம் வந்துருச்சு. ஜீவா, ஜீவா, அப்படில சொல்லாதீங்க ஜீவா. போதும் மயில. ஜீவா, நான் பேசுறதுக்கு முதல்ல ஒரு சான்ஸ் கொடுங்க. என் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு நான் சொல்றேன். இரு, இனிமே நீ பேசுறதுக்கும் நான் கேக்குறதுக்கும் எதுவுமே கிடையாது, புரியுதா? உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஜீவா, ப்ளீஸ் ஜீவா. விடு மயில. நீ அழறதுனாலயோ கெஞ்சறதுனாலயோ எதுவுமே நடக்க போறது இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. நம்ம காதல், கல்யாணம் எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. பரீட்சை எப்படி எழுதுன மயில? நல்லா எழுதிருக்கேன்கா. பாஸ் ஆயிருவாளான்னு கேள்வி. அப்புறம் எதுக்கு மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதா. சும்மா பொய் சொல்லாத மயில. கையில அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னான். ஜீவா சார் உனக்கு ஆதரவா தானே இருந்தாரு? திடீர்னு என்ன ஆச்சு அவருக்கு? ஏன் இப்படி மாறிட்டாரு? எனக்கும் தெரியலக்கா, அவர் இப்படி மாறுற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கும் புரியவே இல்ல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? மனுஷங்கன்னா மாறிக்கிட்டேதான் இருப்பாங்க. நான் பெத்து வளர்த்ததுங்களே வேற மாதிரி மாறல. என்னமா இந்த பாரு, நான் யாரையும் குத்தி காட்டணும்னு பேசல, நடக்கிற யதார்த்தத்தை சொன்னேன். மனுஷனுக்கு குரங்கு புதின்னு சும்மாவா சொன்னாங்க? குரங்கு தாவிட்டே இருக்கிற மாதிரி மனசு மாறிக்கிட்டேதான் இருக்கும். நாம தான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். நீ என்ன சொன்னாலும் ஜீவா சார் இப்படி மாறினதை எங்களால ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. நீ ஜீவா சார போய் பார்த்து பேசினியா மயில? அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல. திரும்பவும் அங்கே போயிட்டாரா? வேற எங்க போவாரு? பணம் பணத்தோட தானே சேரும். அவர் அங்க போய் சேர்ந்துட்டா அவங்க இவ கூட சேர விட மாட்டாங்களே. இந்த விஷயம் அந்த ஆளுக்கும் தெரியும் தானே? அப்படி இருந்து அவன் போயிருக்கான்? உன்னை மொத்தமா கை கழுவ தயாராயிட்டான் தான் அர்த்தம். ஜீவா சார் ஏதோ கோவத்துல போயிருக்காரு, அவரால மயில மறக்க முடியாது. நீ ஜீவா சார் கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னாரு மயில? அவர் கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? அது குறையலனாலும் பரவாயில்லக்கா, இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு குறைஞ்சிரும்னு மனச தேத்திக்கலாம். ஆனா அவர் ஐபிஎஸ் கனவெல்லாம் மறந்துட்டு இப்ப இருக்கிற வேலையையும் விட்டுட்டு அவர் கூட வர சொல்றாருக்கா. ஐயோ, என்னடி இப்படி சொல்ற? அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் ஜீவாவை பாக்க போனக்கா. மெயின் எக்ஸாம் எழுத போறத பத்தி அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு பொண்டாட்டியான்னு இருக்கணும்னா அந்த எக்ஸாம் எழுத கூடாது. உனக்கு ஐபிஎஸ் தான் வேணும்னா என் வாழ்க்கையில நீ இல்லன்னு சொல்லிட்டாருக்கா. வாங்க சார், வாங்க. குகை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஏன் கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன வேலை? ஒருவேளை புருஷன் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு உங்க கான்ஸ்டபிள் மயில் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளோ? அதுக்காக தான் என்ன பிடிச்சி இழுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கீங்களா? இல்ல தம்பி, நான் இன்ஸ்பெக்டரா வரல தம்பி, மயில் சார்பா பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அவ உங்களை தூது விட்டுருக்காளா? என்னோட முத எதிரியே நீதான். நானும் மயிலும் பிரியறதுக்கு முக்கியமான காரணமே நீதான். பிரிச்சு வச்ச உன்னையே அவ சேர்த்து வைக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்கான்னா உங்க மயில் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பா. தம்பி, மயில் சொல்லி நான் இங்க வரல தம்பி. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். தப்பு என் பேர்ல தான் தம்பி. நானு சட்டையை பிடிச்சி அடிக்க கை ஓங்கியிருக்க கூடாது.
என்ன மன்னிச்சிரியா? அப்பவும் கோபம் போகலன்னா நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா பாவம் மயில், அவளுக்கு ஒரு பாவமும் தெரியாது. அவளை தண்டிச்சிடாத தம்பி. நான் மயில தண்டிக்கணும்னு பிடிச்ச பாரு. அப்ப கூட உண்மைய சொல்லாம உங்க நாடகத்தை நடத்தினீங்க பாரு. அதை என்னால மறக்கவும் முடியாது, உங்களை மன்னிக்கவும் முடியாது. நீ என்ன மனுஷனாவும் நடத்தல, மாப்பிள்ளையாவும் மதிக்கல, நான் ஏன் உன் பொண்ணோட சேர்ந்து வாழணும்? தம்பி, நான் உண்மையை மறைச்சத ஏத்துக்கிறேன். உங்ககிட்ட உண்மையை மயிலாவது சொல்லியிருக்கணும், இல்ல நானாவது சொல்லியிருக்கணும், அது பெரிய தப்பு தான். ஆனா எந்த சூழ்நிலையில அப்படி நடந்துகிட்டோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ, என்னையா பெரிய சூழ்நிலை? நீ அவ்வளவு நினைச்சிருந்தீங்கன்னா எப்போ இந்த உண்மையெல்லாம் சொல்லிருக்கலாம். ஆனா உங்க ரெண்டு பேருக்குமே என்கிட்ட சொல்லணும்னு தோணல. ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே என்ன குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கவே இல்ல. என்னை ஏத்துக்காத நீயும் உன் பொண்ணும் எனக்கு வேண்டவே வேண்டாயா. தம்பி, நானும் அவளும் சேர்றது கனவுல கூட நடக்கவே நடக்காது. நீ முதல்ல வெளியே போயா. அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க தம்பி. என் பொண்ணுக்கு ஐபிஎஸ் கனவு மட்டும் இல்ல, உன் மேல இருக்க காதலும் ரொம்ப முக்கியம்யா. ரெண்டுல எதை இழந்தாலும் அவ வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதியா. நான் உன கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் மனசை மாத்திக்கிட்டு என் பொண்ணோட சேர்ந்து வாழ பாரியா. இங்க பாரு, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீ தான். நான் ஒரு போலீஸுங்கிற திமிரும் ஆணவமும் தான் அவ உடம்புலயும் இருக்கு. அதனாலதான் அவ என்ன மதிக்காம தூக்கி எறிஞ்சிட்டான். அவ உறவே வேணான்னு நான் முடிவு பண்ணதுக்கு காரணமே நீ தான். நீ இப்ப வந்து கெஞ்சி கேட்டா நான் மனசை மாத்திப்பேனா? அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. தம்பி, என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்னையே எமனாகிறாதுப்பா. இதுவரைக்கும் நான் என் குழந்தைக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அப்படி நான் செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுத்த பாவின்ற நிலைமைக்கு என்னை தள்ளி விட்டுறாத. ஏற்கனவே பாப்பா பிறந்த உடனே கொல்ல சொன்ன பாவத்தை அதை நினைச்சு நான் என்ன புடுங்கி செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாவமும் சேர்ந்துருச்சுன்னா ஆயுசுக்கு நான் நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி ஐடியா. நான் வேணா உன் காலைய கூட உழுவுறையா. என்ன மன்னிச்சிரியா, என் பொண்ண ஏமாத்திராதயா. யோ, இங்க பாரு, நீயும் உன் பொண்ணு என் கால விழுந்து கதறினாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. எனக்கும் மயிலுக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நாங்க ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ முதல்ல வெளியே போயா. வெளியே போறதும் விசேஷத்துக்கு போறதும் ரொம்ப குறைவு, எனக்கு ஒன்னே போதும். நான் இது தேவைக்காக எடுக்கலையே, என் சந்தோஷத்துக்காக தான் எடுக்கிறேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. பொண்ணு நினைச்சு ஒரு திருட்டு கழுதிக்கு கணக்கு வழக்கு இல்லாம வாங்கி கொடுத்துருக்கேன். உன்னை வெறுப்பேத்துனுங்கிறதுக்காக ஓ முன்னாலே அவளை நான் தலைமையில தூக்கி வச்சு ஆடி இருக்கேன். அப்ப எல்லாம் உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்லமா, அதுக்கு பரிகாரமா தான் நான் உனக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாத. அப்பா பொண்ணுங்கிற உரிமையோட நாம இப்ப பேசிக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம்ப்பா. அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா, ப்ளீஸ். சரிம்மா, அப்புறம் வா. இஷ்டம், உங்க அக்காங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி நீயே எடுத்துற. சரிப்பா. மா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எடுக்க பாரு, நம்ம இன்னும் நகை கடைக்கு போகணும். அங்க எதுக்குப்பா?
என் மூணு பொண்ணுங்களுக்கும் கண்ணாடி வளையல் கூட வாங்கி தந்ததில்ல. இப்ப அது ஏதாவது நகை வாங்கி தரணும்னு ஆசைப்படுறோமா? அப்பா, உங்க தவிப்பு எனக்கு புரியுது. ஆனா இவ்ளோ காலமா விட்டதெல்லாம் ஒரே நேரத்துல செய்யணும்னு நீங்க துடிக்கிறீங்கல்ல, அது வேணாம்ப்பா. இன்னும் நமக்கு நிறைய காலம் இருக்கு. ஒவ்வொரு விசேஷமும் வரப்ப எங்களுக்கு வேண்டியதை நாங்களே உங்ககிட்ட கேட்டு வாங்கிப்போம். சரிம்மா, இப்போதைக்கு ஆளுக்கு ஒரு ஒரு செயின் வாங்கி கொடுத்துறேன். அதுக்கு மேல நான் போக மாட்டேன். என்னம்மா அப்படி பாக்குற? அப்பா, நீங்க எங்களுக்காக தலைகால் புரியாம ஆடுறத பாக்குறப்போ சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்குப்பா. நீங்க எங்களை ஸ்பெஷலா கவனிக்கிறதெல்லாம் வெற்றியோட அம்மாவுக்கு சந்தேகமா தான் இருக்கும். நம்மளை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே சிக்கலாயிடும்ப்பா. நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுதான்ப்பா நல்லது. நீ சரியாதான் சொல்ற. இனிமே நானும் கொஞ்சம் கவனமா இருக்கிறேன். ஆனா எனக்கு இன்னொரு ஆசை இருக்குதுமா. என் மூணு பொண்ணுங்களோட சேர்ந்து நான் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் ஆசை. நம்ம எல்லாரும் ஒண்ணு பண்ணா வாழ போறத அந்த சாமி தான் முடிவு பண்ணும். அந்த காலம் வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. எல்லாரோடையும் சேர்ந்து நான் போட்டோ எடுத்துக்கிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற சந்தர்ப்பம் எப்போ இல்லையே? கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா மூணு பேர் கூடயும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம்மா. நீ அக்காங்களுக்கு பேசப்பா. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றீங்களா? எனக்கு இல்லாத எண்ணத்தெல்லாம் நீயா சொல்ற? எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. ஆனா நீங்க அப்படி பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. நடந்தது என் தம்பியோட கல்யாணம். எனக்கும் என் பிள்ளைக்கும் நீங்க டிரெஸ் வாங்கி கொடுத்துருக்கணும். இல்ல இவ மாப்பிளங்கிறதுனால வாங்கி கொடுத்துருக்கணும். எல்லாரையும் டீல விட்டுட்டு இவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது கொஞ்சம் கூட நியாயமே இல்லங்க. எதுக்கு இப்ப நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உங்ககிட்ட இல்லாத நகையா டிரெஸ்ஸா? எல்லா நகையும் தான் அந்த மயிலோட புருஷனுக்கு எடுத்து தார வாத்து கொடுத்துட்டீங்களே. திரும்ப அதை எல்லாத்தையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். உங்களுக்கு தேவையான தசையத்துக்கு நான் இருக்கேன். ஆனா மயிலோட குடும்பத்துல அப்பாவும் இல்ல, அம்மாவும் கோபத்துல வேற இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லன்றதுனாலதான் நான் செஞ்சேன். யாரும் இல்லங்கறது அவங்க பிரச்சனை, அதுக்கு நாம என்ன பண்றது? இந்த ஊர்லயே அப்பா அம்மா இல்லாம அம்மா பாத்துக்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. அவங்க எல்லார் குடும்பத்தையும் நீங்க தலைமையில சுமப்பீங்களா? தபாரு, மத்த குடும்பம் வேற, மயில் குடும்பம் வேற. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அந்த குடும்பத்துக்காக நீங்க இப்படி உருகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க போக்கே தப்பா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதுனே தெரியல. அமைதியா இரு, அந்த பொண்ணுங்கெல்லாம் வருது பேசாம. இந்த கூத்தையெல்லாம் என்னால பார்க்க முடியல, நான் போறேன். நீ எங்க போற? இங்கே முக்கியமான வேலை இருக்கு. அக்கா சமைச்சிட்டியா? அக்கா மயில் துணியும் கயல் துணியும் வாங்கிட்டு வரேன், அப்படியே துவைச்சு கொடுத்துரு. ஏன்னா இந்த வீட்டுல அந்த ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி, அதையும் நீ செஞ்சுட்டேன். இந்த வீட்டுல நீ ஃபுல் டைம் வேலைக்காரியா இருக்கலாம். எப்படி? டேய், நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன வெறுப்பேத்தாத? வெறுப்பேத்துறது நீயா இல்ல நானாக்கா? நீ இந்த வீட்டு சமையல்காரியா? வரவங்க போறவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடதான் நீங்க இருக்கியா? அக்கா மாமா விருந்த பத்தி சொன்னதும் நீ ஏதாவது எதிர்த்து பேசுவேன்னு நினைச்சா இப்படி சைலண்டா தலையாட்டிட்டு வர? வேற என்ன பண்ண சொல்ற? முடியாதுன்னு முரண்டு பிடிக்கிறதுக்கு சண்டை போறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. அதுக்கப்புறம் வெற்றி நீ நாளா எங்க இருப்போம்னு யோசிச்சு பாரு. அதுக்காக அவர் இழுத்து எழுப்புகளா நீ போவியா? இப்போதைக்கு அப்படிதாண்டா இருந்த ஆகணும். இந்த பிரச்சனையில புதுசா இன்னொரு குழப்பமும் வந்துருச்சு. அது தெளிவாகிற வரைக்கும் நாம எதுவும் தப்பா செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் பெருசா அவரை முறைக்காம அமைதியா போயிட்டேன். உனக்கு புதுசா என்ன குழப்பம்? மயிலுக்கு அவரோட முதல் பொண்டாட்டி குடும்பம் பத்தி தெரியும். அதனால அவளை தாங்கி பிடிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா அவ குடும்பத்தையும் எதுக்கடா இப்படி தாங்கணும்? அவ அக்காளுங்களுக்கு நகையும் புடவையும் எல்லாம் வாங்கி தராரு, விருந்து சமைச்சு போடுங்கிறாரு, அவங்க கூட நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. அவங்களெல்லாம் நம்ம குடும்ப சொந்தன்னு வேற கொண்டாடுறாரு. மயில மட்டும் கவனிக்காம அவ குடும்பத்தையும் ஏன் தலையில வச்சு சுமக்கணும்டா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் இந்த டவுட் இருக்குதா? ஆனா இந்த கயல் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டதால அவங்களையும் சொந்தமா நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல? இல்லடா, ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவங்கள உறவா நினைக்கிறாருன்னா, விருந்தெல்லாம் போட சொல்றாருன்னா, அதெல்லாம் கூட சரிடா. துணி வாங்கி கொடுத்தது கூட நான் பெருசா எடுத்துக்கலடா. ஆனா
நகை வாங்கி குடுக்கற அளவுக்கு எதுக்குடா போகணும்? அப்படியே வாங்குறதா இருந்தாலும் உண்மை தெரிஞ்ச மயிலுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? மயில் கையில அவ அக்காங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு இவருக்கு என்ன தலையெழுத்தாடா? நீ கேக்குறது சரிதாங்க. அவங்க விஷயத்துல மாமா ரொம்ப ஓவரா தான் ஆடுறாரு. ஒருவேளை மயிலுக்கு இத தவிர மாமா பத்தின வேற ஏதாவது விஷயம் தெரியுமோ? அதனாலதான் அந்த குடும்பத்தையும் சேர்த்து கவனிக்கிறாரோ? நானும் அதை தாண்டா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு பயமும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்க. சுசிலாவோட குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு ஏற்கனவே ஒரு டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. அந்த டென்ஷன் போதாதுன்னு இப்போ மயில் குடும்பத்தால புது தலைவலி வந்து சேர்ந்துருச்சு. சீக்கிரமே இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்டா. அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாதுக்கா. மயில் கொஞ்சம் அழுத்துக்காரி, அவ வாய புடிங்க நம்ம எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது. ஆனா அந்த கையில் அப்படி கிடையாது. சாமர்த்தியமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கேவலமா ஏமாறதுதான் அவ கேரக்டர். அவகிட்ட அன்பா பேசுற மாதிரி பேசி நான் போட்டு பாக்குறேன். ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு பாப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். மாப்பிள்ள வீட்டுல போய் இதெல்லாம் யாராவது வாங்கிட்டு வருவாங்களா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, இது கூட உனக்கு தெரியாத அறிவில்ல உனக்கு? மாப்பிள்ள வீட்டு சார்பா சார் இதை வாங்கி கொடுக்கலாமா? பொண்ணு வீட்டுக்காரரா இருந்துதான் அவர் இதை வாங்கி கொடுத்தாரு. என்னடி உளற, அவர் சொன்னதாமா நான் சொல்றேன். இனிமே கையில எனக்கு பொண்ணு மாதிரி, நீங்களும் எனக்கு அப்படிதான். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லிதான் சார் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. உன்ன எல்லாம் நடிப்பு வேஷம், அந்த நாடகத்தை நீயும் நம்ப ஆரம்பிச்சிட்டியா? போதும் நிறுத்தமா. எதுக்கு எடுத்தாலும் நாடகம் வேஷம் அதே சொல்லிட்டு இருக்காத. கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. தப்பிச்சு போன காசியே இழுத்துட்டு வந்தது அவர் தான். சுற்றுவேன்னு மிரட்டி அவனை தாலி கட்ட வச்சதும் அவர் தான். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா விஷயத்தையும் சரியாதான் செஞ்சிருக்காரு, நியாயமா தான் நடந்திருக்காரு. நீதான் எல்லாத்தையும் வேற மாதிரி பாக்குற. நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன், அவர் மேல உனக்கு என்னமா கோவம்? ஏன் அவர் செய்யறதெல்லாம் தப்பாவே பாக்குற? ஏன்னா அந்த ஆளை பத்தி முழுசா எனக்கு தான் தெரியும். எப்படி தெரியும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.